இலங்கை மக்களின் வருமானத்தில் 5 வீதத்தை வரியாக அறவிட திட்டம் ஜனாதிபதி பிரதமருக்காகவே இதனை செய்கின்றேன் அஜித் நிவாட் கப்ரால் முல்லைத்தீவில் தமிழ் மக்களின் நிலவகரிப்பு கடும் எதிர்ப்பால் கைவிடப்பட்டது ஜாலில் மற்றும் ஒரு துயரம் கர்ப்பிணி பெண் கொரோனாவால் உயிரிழப்பு எதிர்க்கட்சி தலைவரின் மூளையை பரிசோதனை செய்ய வேண்டும் அருணகுமார தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் முழுமையான பொய் பொதுக்குடியிருப்பில் டெல்டா தொற்றாளர்கள் ஐவர் அடையாளம் தடுப்பூசி ஏற்றியவர்களிடையே ஏற்படும் மாற்றம் அமெரிக்கா புதிய கண்டுபிடிப்பு மாதாந்த வருமானத்தில் 5 வீதம் வரி அறவிடப்பட வேண்டும் என வர்த்தக அமைச்சர் பேராசிரியர் பாந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் 1 லட்சத்துக்கும் அதிக மாதாந்த சம்பளம் பெறும் அனைவருக்கும் இந்த வரி விதிக்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஊடக நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற சமூக நலத்துறைகளின் பராமரிப்புக்கான குறைந்தபட்ச சமூக பாதுகாப்பு பங்களிப்பு என கூறி 100க்கு 5% வரி விதிக்க வேண்டும் வருமான மட்டத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் சராசரியாக 1 லட்சத்துக்கு மேல் மாத வருமானம் உள்ள அனைவரிடமிருந்து இந்த வரி விதிக்கப்பட வேண்டும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் பொருளாதார நிலைமைகளால் ஏற்பட்டுள்ள பாரிய சவால்களுக்கு மத்தியில்தான் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் பதவியை பொறுப்பேற்க உள்ளேன் என்று ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்சவும் பிரதமர் மஹிந்தவும் என்னை மீண்டும் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் பதவியை ஏற்றுக்கொள்ளுமாறு கோரியிருந்தனர் அவர்கள் என் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை கருத்திற்கொண்டு எந்தவிதமான தயக்கங்களுமின்றி அப்பதவியை ஏற்றுக்கொள்வதாக கூறினேன் இந்த நிலையில் பெரும்பாலும் எதிர்வரும் புதன்கிழமை ஆளுநர் பதவியை பொறுப்பேற்க முடியும் என்று எதிர்பார்க்கின்றேன் அதே நேரம் அப்பதவியில் எனது செயற்பாடுகளை வினைத்திறனாக முன்னெடுப்பதற்கு அனைத்து தரப்பினரதும் ஒத்துழைப்புகளை எதிர்பார்த்து நிற்கின்றேன் மேலும் தற்போது பொருளாதார ரீதியாக நாடு பலத்த நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துள்ளது இவ்விதமானதொரு தருணத்தில் தான் ஆளுநர் பதவியை நான் பொறுப்பேற்கின்றேன் சவால்கள் நிறைந்த காலத்தில் இப்பதவியை பெற்றுக்கொண்டு மீண்டும் நாட்டை பழைய நிலைக்கு கொண்டு வருவதையே இலக்காக கொண்டுள்ளேன் என்றார் இதேவேளை இவருடைய நாடாளுமன்ற பதவியிலிருந்து இவர் விலகுவார் என்றும் இவருக்கு பதிலாக ஜயந்த கொட்டகொட மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்க உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு கரைத்துறை பற்று பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கொக்குத்தொடுவாய் பூமடுகண்டல் பகுதியிலுள்ள தமிழ் மக்களின் பூர்வீக வயல் நிலங்களை வெளியோயா பகுதியிலுள்ள பெரும்பான்மை இனத்தவர்கள் அபகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தனர் பெரும்பான்மை இனத்தவர்கள் குறித்த அபகரிப்பு முயற்சியை 12/9/2021 நேற்று முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் து ரவிகரன் நாடாளுமன்ற உறுப்பினர் சேனா கஜேந்திரன் ஆகியோர் தடுத்து நிறுத்தியுள்ளனர் அத்தோடு குறித்த காணி பிரச்சினை தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் புரிதொரு நாளில் கலந்துரையாடல் மேற்கொள்வதெனவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது COVID-19 தொற்றுக்குள்ளான கர்ப்பிணி பெண் ஒருவர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் நாவாந்துறையைச் சேர்ந்த இம்மானுவேல் ராஜன் மரியதெஸ்டா வயது 36 என்பவரே உயிரிழந்துள்ளார் கடந்த 1ஆம் தேதி காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு COVID-19 சிகிச்சை விடுதியில் சிகிச்சை வழங்கப்பட்டது எனினும் அவர் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு உயிரிழந்துள்ளார் இறப்பு விசாரணையை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி நா பிரேம்குமார் நேற்றைய தினம் மேற்கொண்டார் சடலத்தை உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் சுகாதார முறைப்படி தகனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்னரும் இணுவிலைச் சேர்ந்த இளம் தாயொருவர் 2 பிள்ளைகளை பிரசவித்து கோவிட் தொற்றுக்குள்ளான நிலையில் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் மூளையை பரிசோதனை செய்ய வேண்டும் என ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக் தெரிவித்துள்ளார் நாட்டில் இவ்வாறானோர் கோவிட் சூழ்நிலையில் தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் என சஜித் கோரியுள்ளதாகவும் அவரது மூளையை சோதனையிட வேண்டும் எனவும் அனுரகுமார தெரிவித்துள்ளார் இந்த தருணத்தில் யாரும் தேர்தலை விரும்ப மாட்டார்கள் என குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் தற்போதைய சூழ்நிலையில் நலன்களை பெற்றுக்கொள்ள சஜித் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய அவர் இவ்வாறான இழி முயற்சிகளுக்கு ஜேவிபி எந்த வகையிலும் ஆதரவளிக்காது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் தற்பொழுது அமுல்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் முழுமையான ஓர் பொய் என தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரட்ன தெரிவித்துள்ளார் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வீதிகளில் பாரியளவில் வாகனங்கள் சஞ்சரிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார்
பெருந்தொற்று முகாமைத்துவத்தில் காணப்படும் குறைபாடுகளினால் மாணவர்கள், சிறிய நடுத்தர முயற்சியாண்மையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். எந்த ஒரு திட்டமிடலுமின்றி அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொள்வதானால் தனியார் பஸ் தொழில்துறையில் ஈடுபடுவோர் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவித்துள்ளார். தனியார் பஸ் தொழில்துறைகளில் ஈடுபட்டு வரும் நபர்களுக்கு நலன்களை வழங்கக்கூடிய 2 ஆண்டு திட்டம் ஒன்றை அரசாங்கம் வகுத்து அமுல்படுத்த வேண்டும் என கெமினு விஜயரத்ன குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் டெல்டா வைரஸ் தொற்றாளர்கள் 5 இனங்காணப்பட்டுள்ளனர். அண்மையில் பலரின் மாதிரிகள் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளது. இதில் வடமாகாணத்தில் 113 பேருக்கு டெல்டா வைரஸ் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் 5 பேரின் மாதிரிகளில் டெல்டா வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டுள்ளது. 2 போலீசார் மற்றும் 3 பிரதேசவாசிகள் என 5 இவ்வாறு அடையாளம் காணப்பட்டுள்ளனர். எனவே மக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் சுகாதாரத்துறையினரின் அறிவுறுத்தல்களை பின்பற்றாத மக்களாகவே புதுக்குடியிருப்பு பிரதேச மக்கள் காணப்படுகின்றமை அண்மைய நாட்களில் அவதானிக்க முடிந்துள்ளது. எனவே மக்கள் அறிவுரைகளை கேட்டு நடந்து கொள்ளுமாறு சுகாதார தரப்பினர் அறிவித்துள்ளனர். தடுப்பூசி ஏற்றியவர்களை விட தடுப்பூசி ஏற்றாதவர்கள் 11 மடங்கு அதிகமாக COVID-19 காரணமாக மருத்துவமனை அனுமதிக்கப்படுவதற்கும் இறப்பதற்கும் வாய்ப்புள்ளதாக CDC நிலைய பணிப்பாளர் ரோஷல் வாலின்ஸ்கி தெரிவித்துள்ளார். கடுமையான நோய் அல்லது இறப்புக்கு எதிராக COVID-19 தடுப்பூசிகளின் செயல்திறனை தெளிவாக காட்டும் ஒரு புதிய ஆய்வை அமெரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு நிலையம் வெளியிட்டுள்ளது. 3 மாதங்களுக்கு மேலாக COVID-19 தொற்றினால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவர்கள் மற்றும் இறந்தவர்களை ஆய்வு செய்ததில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. டெல்டா வைரஸ் நாடு முழுவதும் பரவி வருகின்றது. கோடைக்கால பகுதியில் அமெரிக்காவில் டெல்டா பரவலாக இருந்தால் ஆரம்ப தொற்று நோயிலிருந்து பாதுகாப்பு பெறுவது சற்று வீழ்ச்சியடைந்தது என்று ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. ஆனால் தடுப்பூசி ஏற்றலின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவது மற்றும் இறப்பு என்பன சரிவையும் காட்டியதாக வாஷிங்டன் போஸ்ட் தெரிவித்துள்ளது.